ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் பைப்ஸ். உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே ரொம்ப டெட்லியான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் யாரை வந்து சொல்லுவீங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே முன்னோடியாக யார் வந்து இருந்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா. ஸோ லசித் மலிங்கா வந்ததுக்கப்புறம் தான் அந்த யாக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே அவ்வளோ அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது. ப்ளஸ் யாக்கர் மட்டுமே கிடையாது, அதே யாக்கர் லென்த்தில் ஸ்லோவர் பால்லையும் ஒரு முக்கியத்துவம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங்கா மலிங்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த யாக்கர் கிங் லசித் மலிங்காவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 28 August 1983 காலே ஸ்ரீலங்கா அப்படின்ற இடத்துல செப்ரமாடு லசித் மலிங்கா அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செப்ரமாடு மில்டன். ஸோ இவங்க அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பஸ் மெக்கானிக்காக இருந்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே காலையில் இருக்கிற ஒரு பஸ் டிப்போவில் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ பஸ் மெக்கானிக் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி அவங்க வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றதுல வந்து பயங்கரமான கிரேஸ் இருந்தது. ஸோ லசித் மலிங்காக்கும் வந்து கிரிக்கெட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் இருந்துட்டு இருந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாரா. ஸோ இவங்க கிராமத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்காமா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராமத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து பக்கத்துலேயே பீச் இருக்குமா, பீச்சை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோகோனட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இடத்துல வெயிலே தெரியாத அளவுக்கு ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்குமா. ஸோ லசித் மலிங்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் அந்த பீச்சில் தான் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாங்களாம். ஸோ எப்படி விளையாடும் போது தான் பீச்சில் வந்து போலிங் போடும்போது அதுவும் டென்னிஸ் பாலில் போலிங் போடும்போது பால் வந்து பவுன்ஸ் ஆகாது, கரெக்டுங்களா? ஸோ பால் பவுன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணாருன்னா லசித் மலிங்கா ஃபாஸ்ட்டாக போடணும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷனில் போடணும், அதாவது பால் வந்து நல்லா ஸ்லிங் ஆகிட்டு உள்ளே போகிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவருடைய ஆக்ஷனை வந்து ரெடி பண்ணார். ஸோ அந்த பீச்சில் பீச் மணலில் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் விளையாடி அதிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு எடுத்து வந்தவர் தான் லசித் மலிங்கா. ஸோ இவருடைய ஸ்கூலிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து வித்யா திலக் வித்யாலயா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அஞ்சாவது வரைக்கும் அந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தாரு. அஞ்சாவதுக்கு மேலே அவருக்கு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பில் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணோன்னே அவருக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வச்சுட்டு அவர் வந்து இன்னொரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு, வித்யாலோக் காலேஜ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. அது வந்து காலையில் இருக்குது. இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து வித்யாலோக் ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த ஸ்கூலோட கிரிக்கெட் டீம். ஸோ அந்த ஸ்கூலோட கிரிக்கெட் டீமில் வந்து லசித் மலிங்கா ஜாயின் பண்ணணும் அப்படின்றது அவருடைய முக்கியமான ஆசையாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அது செலெக்ஷன்ஸுக்கு போயிருக்காரு. செலெக்ஷன்ஸில் போயிட்டு இவர் வந்து போலிங் போட்டு யாருனாலே ஆடவே முடியல, ஏன்னா இவருடைய பேஸ்ன்றது வந்து அந்த டென்னிஸ் பாலில் போட்டு போட்டு ரொம்ப ஸ்பீடாக போடணும் ரொம்ப ஸ்பீடாக போடணும்னு சொல்லி போட்டு போட்டு அவருடைய ஆர்ம் ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இவர் போடுற பால் வந்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியாமல் போயிச்சா. ஸோ அப்போ தான் லசித் மலிங்காவோட லைஃபையே திருப்பி போட்ட ஒரு பர்சனாலிட்டியை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மின்னாள் பேஸ்மேன் சம்பகா ராமநாயக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பகா ராமநாயக்கே தான் அந்த ஸ்கூலோட கோச்சாக இருந்தார். ஸோ அவர் வந்து எஸ்பெஷலாக எதுக்கு பார்த்துட்டு இருந்தாருன்னா ஸ்கூல் டீமை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு வேலையில் தான் அவர் இருந்தார். ஸோ லசித் மலிங்காவை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் டேலண்ட், கண்டிப்பாக இவருக்கு வெறி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக சக்சீட் பண்ணுவார் அப்படின்றத வந்து சின்ன வயசுலேயே அவர் கணிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்கூல் டீமில் சேர்க்குறாங்க. ஸ்கூல் டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போலிங் போட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்கினதுக்கப்புறம் இவர் வந்து காலேஜுக்கு இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவர் படித்த காலேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா காலேஜ். ஸோ மஹிந்திரா காலேஜோட கிரிக்கெட் டீம்லேயும் வந்து லசித் மலிங்காவை வந்து விளையாட வைக்கிறாங்க. அதுலேயும் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னே அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டோட டெபியூவும் வந்து நம்ம சம்பகா ராமநாயக்கே தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஹெல்ப் மூலயமா இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேயும் வந்து டெபியூ பண்ணுறாரு. ஸோ டெபியூ ஆனதுக்கப்புறம் இவருடைய பேர் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வந்து நிறைய மேட்சஸ் விளையாட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியாக லசித் மலிங்கா ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2004
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து இவர் களமிறங்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் களம் இறங்கினதே வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் டீமோட விக்கெட் கீப்பராக இருந்தார். அவர் வந்து லசித் மலிங்காவோட போலிங்கை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அவர் மேட்ச்லேருந்து ஒரு ஸ்டெம்பை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு லசித் மலிங்காக்கு. இந்த மாதிரி யூ வில் பிகம் அ பெஸ்ட் போலர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே வருஷம் 2004 யூஏஇக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூவும் பண்றாரு. அதுக்கப்புறம் குறிப்பா ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட் வந்து எப்போ நடந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா, 2005 நியூசிலாண்டுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து லசித் மலிங்கா போலிங் போட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து பேட்டிங் யார் ஆடிட்டு இருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து என்ன சொன்னார்னா, அப்போ அந்த மேட்ச்ல வந்து அம்பையரா ஸ்டீவ் பக்னர் இருந்தாரு, அதே மாதிரி டேரல் ஹேர் இருந்தாரு. ஸோ ரெண்டு பேர்கிட்டயும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் போய் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய டை வந்து ரெட் கலர்ல இருக்கு, அந்த டையை வந்து கழட்டிடுங்க, ஏன்னா லசித் மலிங்காவோட கை வந்து கரெக்டாக அவங்க டையிலேருந்து தான் வருது. ஸோ அந்த பாலே வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு அம்பையர் வந்து ரெண்டு பேரும் டையை கழட்டிட்டு தான் அந்த மேட்ச்சில் வந்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட லசித் மலிங்கா போடுற பால் வந்து ஒன்றுமே ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு தெரியவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பேசா போயிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவருடைய வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு ஜேர்னி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ 2007 வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் ஒன்று பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பாலில் 4 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்ட். அந்த மேட்சே வந்து தோத்து போகிற மேட்ச் தான், 10 ரன்ஸ் தான் தேவைப்பட்டது, 5 விக்கெட் இருந்தது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஆனால் லசித் மலிங்கா 4 பாலில் 4 விக்கெட் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்சை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2007 வேர்ல்டு கப்பில் தான் இப்படி வந்து பண்ணாரு, அவர் வந்து ஹேட்ரிக் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வேர்ல்டு கப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணா. 2011 வேர்ல்டு கப்லேயும் ஒரு ஹேட்ரிக் எடுக்கிறாரு. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுறாரு. கென்யாக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து ஹேட்ரிக் எடுத்தனால ஒன்லி போலர் இந்த வேர்ல்டு 2 வேர்ல்டு கப் ஹேட்ரிக் எடுத்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லசித் மலிங்கா. ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் 2014 ஐசிசி T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ அந்த டைம்ல வந்து லசித் மலிங்காவை வந்து கேப்டனாகவும் ஆக்குறாங்க. ஏன்னா அப்போ இருந்த கேப்டன் வந்து தினேஷ் செந்திமல் ஒரு இஷ்யூனால அவர் வந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த T20 வேர்ல்டு கப்பை யார் லீட் பண்ணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது, சரி லசித் மலிங்காவுக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மலிங்காவை வந்து கேப்டனாக நியமிக்கிறாங்க. அந்த வேர்ல்டு கப் ஸ்ரீலங்கா வின்னும் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு வந்து நிறையா இஷ்யூஸ் இருந்தனால, ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்தனால, நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்ததுனால இவர் வந்து கேப்டன்ஷிப்பை வந்து ரிலிங்குவிஷ் பண்ணிட்டு, இல்லை நான் கேப்டனாக வந்து விளையாடல, ஏன்னா நான் கேப்டனாக இருந்தேன்னா எனி டைம் நான் டீம் கூட இருக்கணும், பட் ஆனால் என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் பார்த்தா என்னால் கேப்டனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் கேப்டன்ஷிப்லேருந்து விளங்குறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போலர், ஒன்லி ஒன் போலர் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 3 ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இவருடைய 3வது ஹேட்ரிக் எப்போ வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2011 ஆகஸ்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல 1 ஹேட்ரிக் எடுக்கிறாரு. ஸோ லசித் மலிங்காவோட கேரியரே வந்து பார்த்தோம்னா, அப்படியே நம்ம ஐபிஎல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஐபிஎல்ல வந்து அவர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக தான் விளையாடினாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஐபிஎல்ல அவர் பண்ண ரெக்கார்ட்ஸுமே ரொம்ப சூப்பர். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் விக்கெட்ஸ் ஐபிஎல்ல யார் எடுத்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லசித் மலிங்கா ஐபிஎல்ல 170 விக்கெட்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக எடுத்திருக்காரு. அதே மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸு, 4 வாட்டி டைட்டில் வின் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான காரணமாகவும் யார் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லசித் மலிங்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற லசித் மலிங்கா அவருடைய ஃபைனல் மேட்ச் எப்போ ஆடினாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 26 ஜூலை 2019 அன்னைக்கு அவருடைய ஃபைனல் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்சு பிரேமதாசா ஸ்டேடியம் ஸ்ரீலங்காவில் ஆடியிருக்காரு. ஸோ பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு மேட்ச்ல ஆடி அந்த மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலான யாக்கர் மூலமா தான் அந்த 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படியே லசித் மலிங்காவோட கேரியரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் மேட்சஸில் 101 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 226 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் 338 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 73 T20 மேட்சஸில் வந்து 97 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஹி இஸ் ஒன் மோர் போலர், அதாவது டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆகட்டும், T20 மேட்ச் ஆகட்டும், 3 இதுலேயுமே வந்து 5 விக்கெட்ஸ்க்கு மேலே எடுத்த ஒரு போலர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லசித் மலிங்காவோட ஸ்டோரியிலேருந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் நீங்க எப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிட்டு நீங்க மேல வரீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லசித் மலிங்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிச்சுவேஷன், அவருக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடையாது, பீச்ல தான் பிராக்டிஸ் பண்ணாரு. ஆனா அந்த பீச்ல வந்து பால் வந்து பவுன்ஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஆக்ஷனை வந்து மாத்திட்டு, அதே ஆக்ஷனை வச்சு இன்டர்நேஷனல் சர்க்கிட்லயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, லசித் மலிங்கா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லசித் மலிங்கா
மலிங்காவோட ஸ்டோரியிலேருந்து நான் இதை தான் கற்றுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கேட்குற கேள்வி, லசித் மலிங்காவோட ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேர் விஸ்டம் வைபு, மறக்காமல் அழுத்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபு. ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.